ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து இந்த எக்ஸாம் டைம் டேபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வெளியிடுவாங்க அப்படின்றத பார்த்தோம். பட் கிளாஸ் 1லிருந்து ஓகேங்களா, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான தேர்வு துவங்கும் நாள், முடிவடையும் நாள், அதுக்கப்புறம் ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கான டேட்டு, அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட்டு, லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 1லிருந்து 12 வரைக்கும் எல்லாமே விட்டுருக்காங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. இதுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ என்னென்ன டேயில் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படிங்கிறத, அதாவது என்னென்ன கிளாஸுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 12ஆம் வகுப்புக்கு செய்முறை தேர்வு ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அவர்களுக்கு இருக்குது. இந்த 10th 11th 12th எல்லாருக்குமே இந்த 3 கிளாஸுக்குமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தோம்னா 25/4/2022 2/5/2022 வரை ஓகேங்களா, 10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் இந்த 3 கிளாஸுக்குமே ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான டேட் வந்து சேம் தான் ஓகேவா. ரைட், இப்போ வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் வந்து எப்போ வந்து என்ன டேட் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ 12th பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5/5/2022 துவங்கி 28/5/2022 முடியுது. அவர்களுக்கு உண்டான தேர்வு முடிவுகள், இது வந்து டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட்டு தான். ஸோ அதுக்கான தேர்வு முடிவுகள் வந்து 23/6/2022 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 11ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம், 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்குது சரிங்களா. ஸோ 9/5/2022 துவங்கி 31/5/2022 முடிவடையுது. 11th டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட்டு 7/7/2022 ஓகேங்களா. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க் ஷீட் வரப்போகிறதில்ல, அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நமக்கு 10th 12th மார்க் ஷீட் வரும் ஓகேவா. அடுத்து 10ஆம் வகுப்புக்கான தேர்வு துவங்கும் தேதி மற்றும் முடிவடையும் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா 6/5/2022 துவங்கி 30/5/2022 முடிவடையுது. அவர்களுக்கான டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட்டு 17/6/2022. ஸோ 10th தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரும், அதுக்கடுத்து 12th வரும், அதுக்கப்புறமா தான் 11th வரும் சரிங்களா. அடுத்து 6th to 9th ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகள், அதாவது சிபிஎஸ்இ கிடையாது சரிங்களா. ஸோ ஆல் கவர்மெண்ட், கவர்மெண்ட் எய்டட் அண்டு ப்ரைவேட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா. ரைட், ஸோ 6th to 9th பார்க்கும்போது 9th மட்டும் ப்ராக்டிக்கல் இருக்குது ஓகேங்களா. 9th வந்து பார்த்தோம்னா 10th பேஸ் பண்ணி தான் இருக்கு இல்லையா. ஸோ 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குது, அதே போல் 9th சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ரெக்கார்டு பர்பஸ்க்காக சரிங்களா. ஸோ 2ஆம் தேதி 2, 3, 4 இந்த 3 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. மே 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி மே 4ஆம் தேதி முடிவடைஞ்சிடும் அவர்களுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் ஓகே. இப்போது 6th to 9th உண்டான ஆனுவல் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ முழு ஆண்டு தேர்வுன்னு சொல்லுவோம்ல, இல்லைன்னா டேர்ம் 3 எக்ஸாம் எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. டேர்ம் எக்ஸாம் இல்லைன்னா முழு ஆண்டு தேர்வு எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா 5ஆம் தேதி துவங்கி 13ஆம் தேதி முடிவடைகிறது சரிங்களா. தேர்வு முடிகள், ஸோ 6th to 9th மாணவர்களுக்கு உண்டான ரிசல்ட் டேட்டு 30ஆம் தேதி முடிவடை வந்துடும். டென்டேட்டிவ் ரிசல்ட் தான் எல்லாமே. பட் ஆனால் 6th to 9th கண்டிப்பாக 30ஆம் தேதிக்குள்ளே வந்து அவங்க ரெக்கார்டெல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த 1 to 5th வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 13ஆம் தேதி. அவர்களுக்கு எக்ஸாம் பற்றி எதுவும் சொல்லலை சரிங்களா. மேபி கிளாஸ் லெவலில் அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும், பள்ளி அளவிலான தேர்வுகள், அதை பற்றி நம்ம உதவி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ 1 to 5th லாஸ்ட் ஒர்க்கிங் டே 13ஆம் தேதி துவங்கும். ரைட், நெக்ஸ்ட் அகாடமிக் இயரும் கொடுத்துட்டாங்க, அதுதான் இதில் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். 2022-23 கல்வியாண்டுக்கான ஸ்கூல் ரீஓப்பன் ஓகேங்களா, அடுத்த கல்வியாண்டுக்கு உண்டான பள்ளிகள் திறப்பு அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் வகுப்பை தவிர, ஏன்னா 11th வந்து 11th தவிர, ஏன்னா 10th முடிச்சுட்டு 11th வந்து அட்மிஷன் ஆகணும் இல்லையா. 10th ரிசல்ட்டே நமக்கு எப்போ வருது, June 17 தான் வருது இல்லையா. அதனால் வந்து 10th தவிர ஓகேங்களா, அதாவது 11th தவிர சரிங்களா, 11th 11ஆம் வகுப்பை தவிர மற்ற வகுப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 13/6/2022 வந்து அடுத்த அகாடமிக் இயர் துவங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2022-23 ஸ்கூல் ரீஓப்பன் June 24 ஓகேவா. ஸோ இதே தான் கீழே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். 1 to 12 வரைக்கும் டோட்டலாக வந்து ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்க, உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். தேங்க்யூ.